இதை வெள்ளாவில் விழுத்தாகளா? இந்த வெயில் காட்டாம வளர்த்தாகளா? கும்படி சுவாமிக்கு குஜாலகா குஜாலகா. கலிகாலம் டெலிவரி இஸ் பர்த், பிறந்தா ஜனனம். வாக்கிங் இஸ் பாத், நடந்தா பயணம். முருகா மீன்ஸ் யூத், முருகா சரணம். சுவாமியோட ஃபாரின் பக்தர் உங்க பொன்மொழி எல்லாம் உலகம் பூரா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். சாமி, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் பல்புடி வச்சு வரியாப்பா? இல்ல சாமி, உங்க சொல்புடி ஆன்மீகத்தை பரப்ப போறியா? அதனால எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். அதுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பாக தருகிறேன், என் ஆசீர்வாதம். பன் பன் ஓபன் பண்ணிடுவோம். செல்போன் தர்ஷன் சிலிர்க்க. என்ன சாமி இவ்வளவு செல்போன் வச்சிருக்கேன்? ஆச்சரியமா பாக்க. ஆமா, நான் உலகம் ஃபுல்லா சுத்துறதுனால அந்தந்த நாட்டு பாஷை பேசுறதுக்கு அந்தந்த நாட்டு போன் வச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு மைண்ட் வாய்ஸ்க்கு கொஞ்சம் டைம் தருகிறாயா? யூ புரிசிட். விதவிதமான செல்போன பஜார்ல அடிக்க வச்ச மாதிரி வச்சிருக்கான். சரோஜா வேற அடிக்கடி என்கிட்ட ஒரு போன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இதுல ஒண்ணு குறைஞ்சா இந்த குரங்கு மூஞ்சானுக்கு தெரியவா போகுது? டேக் ஓகே சாமி, உங்க பக்தி பராக்கிரமங்களை சொன்னீங்கன்னா இதுல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ரிசர்ச் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படியா? சைலன்ட், யாரா சத்தம் போடுறது? நீ தான பா சத்தம் போடுற. சாரி, ஆப்போசிட் சப்ஜெக்ட் ரெடி. 1 2 3 என்ன சொல்றமா சாமி? இன்டர்வியூ கொடுக்கணும். ஓ, கொடுக்கறேன். 1950 கள்ள தனுஷ்கோடிய புயல் தாக்கும்னு என்னுடைய தாத்தா ஜம்புரிங்க சொன்னது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சே. நடந்துச்சா? ஓ டர்பிக். 2004 சென்னைய சுனாமி தாக்கும்னு எங்க அப்பா சோம்புரிங்க சொன்னாரே, அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சே. ஓர் எலிய. 2011 விவசாய நிலங்களை எல்லாம் பிளாட் போட்டு வித்ததுனால அரிசி காய்கறி எல்லாம் விலை உயரும் உயரும்னு நான் சொன்னதே, அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சே. யூ ஆர் கன்ஃபார்ம்? எஸ். இன்னும் என்ன பத்தி விரிவா சொல்லணும்னா? சொல்லாதீங்க. ஏன்? போன் அடிக்குது. ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். அட்டமையா போவா. இவன் ஏன் போனுக்குள்ள காரி துப்புறான்? மலேசியா பாஷையில பேசிட்டு போறான். மலாய் கணச்சு குமாவாச்சா? ஆவா செஞ்சி, ஆவா செஞ்சி, ஆவா செஞ்சிங்க. இவனும் நாய்கிட்ட கடி வாங்கியிருப்பான் போல இருக்கு. சபேஸ்கி சபேஸ்கி. அபேஸ்கி அபேஸ்கி. எனக்கு எப்படியா தெரியும்? நீங்க எப்ப வருவீங்க சாமி? எப்ப வரீங்களா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எப்ப போவீங்கன்னு கேக்குறாரு. தாய்லாந்து போன காணோம். எங்கயாவது வீட்டுல மறந்து வச்சிருப்பீங்க, போய் பாருங்களேன். இல்லைங்க, பெட்டி திறக்கும் போது நான் பாத்தேங்க, இங்க இருந்தத. பரவாயில்ல அப்பாடா. அதாவது இந்த நெதர்லாந்து போன இருந்து கூப்பிட்டா அந்த தாய்லாந்து பொண்ணு வைப்ரேட் ஆகும். என்னாச்சு சாமிக்கு? கேஸ் ட்ரபிள். சாமி பரவச நிலையாடுற டைம் இதுதான். இன்னொரு ஐடியா இருக்கு. என்னது? இந்த சுவிட்சர்லாந்து போன அடிச்சா அந்த தாய்லாந்து போன ரிங் டோனே கேக்கும். எடுத்தவன் வாலியம் குறைச்சி வச்சிருக்கான். பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. இதே ரிங் டோன் தான். இது எப்படி சாமி பாடியில? அட ஞான சூனியமே, சாமி தன்னோட ஞான திஷ்டியால உன் ரிங் டோனை கேட்க வைக்கிறாரு. இங்க எங்கேயா தான் இருக்கும், போய் தேடி பாரு. கையெதுக்கு ஃப்ரண்ட்ல ஆட்டுறாரு. குனிஞ்சு தேடுன்றதான் அப்படி சொல்றாரு. நல்லா மாட்டினியா? உனக்கே இந்த அல்ப புத்தி. ஏற்கனவே ஃப்ராடு சாமியார் வேற போன் உங்க வாயிலே இருந்தா கண்டுபிடிச்சிருவான். அவன் வரத்துக்குள்ள வாய தரங்க. அவன் போன் எடுத்து எங்கடி இருக்க வச்சிடறான். சரியா? ஆ காட்டுங்க. இப்படி எடுக்கிறான் பாவி. ஷோகேஸ்ல இருந்தத குடவுனுக்கு அனுப்பிச்சியடா. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாதீங்க, இன்கமிங் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அவுட் கோயிங் ஒண்ணு இருக்கும், எடுத்துடலாம். எனக்கே தத்துவமாடா. ஓகே, எனிவே அந்த போன் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த போன் எங்க இருந்தாலும் அதை அழிச்சிருக்கோம். அட என்னங்க சார், திருப்பதிக்கு போனா முடிய கொடுக்கறோம், திருநள்ளாருக்கு போனா துணிய கொடுக்கறோம், அதே மாதிரி சாமி கிட்ட வந்தோம் செல்ல கொடுத்தோம்னு போயிட்டே இருங்களே. அப்படி போக முடியாதுங்க. சாமியோட ஆன்மீகத்தை பரப்புறது எனக்கு ஒரு சைடு பிசினஸ். அதை விட முக்கியமா எனக்கு ஒரு மெயின் பிசினஸ் இருக்கு. அது என்ன பிசினஸ் குழந்தாய்? உலகத்துல இருக்கிற முக்கியமான தீவிரவாத இயக்கத்துல நான் மெம்பரா இருக்கேன்.
அந்த லீடர்ஸோட முக்கியமான சீக்ரெட் நம்பர்லாம் அந்த தாய்லாந்து போன்ல தான் இருக்கு. அந்த சீக்ரெட் விக்கிலீக் ஆயிருச்சுன்னா உலகத்துல நான் எந்த மூணில இருந்தாலும் என்ன சாகடிச்சிருவாங்க. அதனால அதை அழிச்சிட வேண்டியது. எப்படி அழிப்பீங்க? அது ரொம்ப சிம்பிளிசிட்டி. அயர்லாந்து போன் எடுத்து இந்த பாருங்க, ஸ்டாரை ஒரு முறை அமுத்தி 0003 முறை அமுத்தி மறுபடியும் ஆசை அமுத்தினீங்கன்னா இந்த உலகத்துல போன் எந்த மூணில இருந்தாலும் வெடிச்சு சாகும். வேண்டாம் வேண்டாம் மகனே, எதற்கு இந்த வயலன்ஸ்? இதற்கு பதிலாக சைலண்டாக அரை டஜன் ஓஞ்ச வாழைப்பழமும் அரை லிட்டர் விளக்கெண்ணையும் வாங்கி கொடுத்தா என்றால் ஒரு ஆப்பன் அவரிலே நைஸாக அதை எடுத்து கொடுத்துவிடுவேன். ஆப்பன் அவரா? முடியாது முடியாது, ஐ அம் மெமரி வீக், நான் பாஸ்வேர்டை மறந்துடுவேன். அப்படி என்றால் 10 நிமிடத்தில் முக்கி முக்கியாவது எடுத்து கொடுத்து விடுகிறேன் மகனே. 10 நிமிஷம் தாங்காது, அதுக்கு முன்னாடி வெடிக்க வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம் சார், கையை வைங்க, விடுங்க சார், விடுங்க, சொல்ல விடுங்க சார், ரொம்ப சார். 0 0 0 என்ன சார் யோசிக்கிறீங்க? 3வது பாஸ்வேர்டு மறந்துருச்சேன். அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன். என்னங்க அது சாமியார் பின்னால புகையா போகுது? செல்போன் தான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆஹா, தாய்லாந்து அயர்லாந்து நெதர்லாந்துன்னு சொல்லி கடைசியில என் பேக்லேண்ட புறம்போக்கு லேண்டா ஆக்கிட்டேடா. ஏன் அப்பா எவ்வளவு போகுது? To watch more, log on to www.erosentertainment.com.